எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கரணையினால் இன்று தாய்மான சுவாமிகள் பாடல்கள் ஆசை எனும் தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கோம். நேற்றைய வரைக்கும் 20 பாடல் முடிஞ்சிருக்கு. திருவருள் இன்றைக்கு எத்தனை பாடல் வரைக்கும் போகுதுன்னு பார்க்கணும். காந்தமதை எதிர்காணில் கருந்தாது செல்லும் அந்த காந்தத்து ஒன்றாது ஏந்த இடம் அங்கேதான் அங்கேதான் சலிப்பு அறவும் இருக்குமா போல. சாந்த பத பரம்பொருளே பற்று பொருள் இருக்குமத்தால் சலிக்கும் சித்தம் வாய்ந்த பொருள் இல்லையெனில் பேசாமை நின்ற நிலை வாய்க்கும் அன்றேன். ஒரு மனம் வந்து எப்போது சலிப்புறும் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு விளக்குறாரு. காந்தமதை எதிர்காணில் கருந்தாது செல்லும். ஒரு காந்தத்தை வச்சிருக்கு, கருந்தாதுன்னா இரும்புன்னு அர்த்தம். தாதுங்கிறது பொதுவாக பஞ்சலோகம் எல்லாத்துக்குமே தாதுன்னு பேர். இரும்பு, செம்பு, அப்புறம் பித்தளை, இது எல்லாம் 5 உலோகங்களுக்கும் தாதுன்னு தான் பேர். இது கருந்தாதுங்கிறதுனால அது இரும்பை குறிப்பதாக அதை வச்சுக்கலாம். அப்போ வந்து காந்தமதை எதிர்காணில் கருந்தாது செல்லும். காந்தத்தை பார்த்த உடனே காந்தம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா, செம் இரும்பு பக்கத்தில் இருந்துச்சுன்னா தன்னாலே அது இழுத்துக்கிட்டே இருக்கும், சலனப்படும். அந்த இரும்பு வந்து சலனமுற்று அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப வேகமான காந்தமாக இருந்தால் போய் ஒட்டிக்கவும் செய்யும். காந்தமதை எதிர்காணில் கருந்தாது செல்லும் அந்த காந்தத்து ஒன்றாவது ஏந்த இடம் எங்கேதான் அங்கேதான் சலிப்பு அறவும் இருக்குமா போல. இப்போ காந்தத்தோடைய அது கருந்தாவது அசைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப தொலைவில் காந்தத்தை கொண்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த இரும்பு வந்து அசையாமல் இருக்கும். ரொம்ப காந்தத்தால் பற்ற முடியாத அளவிற்கு இரும்பினுடைய தொலைவு இருந்ததுன்னா காந்தம் இரும்பு அசங்காமல் அப்படியே இருக்கும். அது எதற்கு ஓமானமாக சொல்கிறார் அப்படின்னா, மனச்சலனம் வந்து எப்போது சலனம் உறும் எப்போது சலனம் அடங்கும்ங்கிறதுக்கு சொல்கிறார். காந்தத்தை பார்த்தா இரும்பு சலனம் உருவது போல் ஏந்த இடம் எங்கேதான் அங்கே சலிப்பு அளவும் இருக்குமா போல். காந்தத்துக்கும் இரும்புக்கும் ரொம்ப தொலை தூரத்தில் வச்சிட்டோம்னா அந்த இடத்துல சலிப்பு அடங்கி இருக்குமா போல. சார்ந்த பதப்பரம்பொருளே பற்று பொருள் இருக்கும் அத்தால் சலிக்கும் சித்தம். நம்ம பற்றக்கூடிய பொருள், உலகியல் பற்றுக்களை பற்றக்கூடிய பொருள் எங்கேலாம் இருக்கோ, அது மண்ணாக இருக்கலாம், மனையாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், இவர்களும் இவர்களுக்கு உற்ற உறவாக பெயர்களும் இருக்குல்ல. மண்ணுன்னு எடுத்துக்கிட்டோன்னா நிலம், பம்பு செட்டு, அப்புறம் வீடு, பங்களா, என்னென்னமோ அந்த மண்ணுக்குள்ளே அடங்கிடும். பொண்ணுன்னு எடுத்துக்கிட்டோன்னா நகை நட்டு எல்லாமே பொண்ணுக்குள்ளே அடங்கிடும். பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய அங்காவயம் அதெல்லாம் தனித்தனியாக நம்ம ரசிக்கிற மாதிரி எடுத்துக்கோம். இவைகள்லாம் இருந்துச்சுன்னா சாந்தபத பரம்பொருளே பற்று பொருள் இருக்கும் அத்தால். பரம்பொருளே, என் மனம் எப்போ சலிக்குன்னு நான் ரொம்ப என்னுடைய மனதுக்குள்ளே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நான் பார்த்துக்கிட்டேன். பற்று பொருள் இருக்கும் அத்தால் சலிக்கும் சித்தம். எந்த பொருள் பற்றக்கூடிய பொருள் இருக்கோ, அது பெண்ணாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், அது இருந்தால் சலிக்கும். எப்படி இரும்பு பக்கத்தில் காந்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இரும்பு அசைஞ்சிக்கிட்டே இருக்குமா, அது மாதிரி பற்றக்கூடிய பொருள் என் பக்கத்தில் இருக்குமானா, அது பெண் மண் எதானாலும் வாய்ந்த பொருள் இல்லையெனில் பேசாமல் நின்ற நிலை வாய்க்கும் என்று. இப்போ நீ எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து நான் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என் மனதை கவரக்கூடிய ஏனைய பொருட்களும் தான் மனம் சலனப்பட்டுருது. அப்படி அந்த பொருள் வராத இடத்துல போய் நான் இருந்துக்கிட்டு நான் உன்னையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா சலனம் வரலைங்கிறத நான் சுய ஆய்வு பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். காந்தமதை எதிர்காணில் கருந்தாந்து செல்லும் அந்த காந்தத்து ஒன்றாவது ஏந்த இடம் எங்கேதான் அங்கேதான் சலிப்பறவும் இருக்குமா போல். சார்ந்த பத பரம்பொருளே பற்று பொருள் இருக்கும் அத்தால் சலிக்கும் சித்தம் வாய்ந்த பொருள் இல்லையெனில் பேசாமல் நின்ற நிலை வாய்க்கும் அன்றே. பொற்புறும் கருத்தே அகமாய் அதில் பொருந்த கற்பின் மங்கையரென விழி கதவு போல் கவின சொற்பனத்திலும் சோர்வின்றி இருந்த நாள் சோர்ந்து நிற்பதற்கு இந்த வினை வந்தவாறு என்கொள் நிமிலா. நான் எப்படி வாழணும் அப்படின்னு நான் நினச்சேன் தெரியுமாப்பா, சொப்பனத்திலும் சோர்வின்றி இருந்தேனா. நான் கனவுல கூட நான் வந்து என்னோட மனச்செழிப்போ அல்லது உடல் செழிப்போ அல்லது உன்னை மறந்த துன்பமோ எனக்கு வரல. அந்த மாதிரி நிறையா இருந்தாலும் நின்றாலும் நான் ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். விழித்திருந்தாலும் தூங்கினாலும் ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதில் பேதமே தெரியலை. சொப்பனத்திலும் சோர்வின்றி இருந்த நான் சோர்ந்து நிற்பதற்கு இந்த வினை வந்தவாறு என்கொள் நிமலா. அப்புறம் இவருக்கு வந்து எப்பவும் திருவருளே சிந்திச்சுக்கிட்டு இருந்தவர். அங்கேருந்து திருச்சிராப்பள்ளியில் அந்த ராஜா இறந்ததும் இவருக்கு ராஜவட்டம் கெட்ட வந்த உடனே, ஆகா நான் வந்து அமைதியாக தியானம் பண்ணிவிட்டு ஏதோ மந்திரி பதவியிலே இருந்தானாலும் என் மனம் வந்து அந்த பதவியில் நிற்கலை. அந்த நேரத்துக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டு
அப்புறம் நான் வந்து தனிமையில் நான் உன்னோடு தான் உறவாடி கொண்டிருந்தேன். என் மனம் முழுவதும் உங்ககிட்டே தான் இருந்துச்சு. அப்படி இருந்த எனக்கு சொப்பனத்தில் சோர்வின்றி இருந்த எனக்கு ஒரு வினை வந்துருச்சு. ராஜா செத்து போனோடனே என்னைய ராஜாவாக்க நினச்சிட்டாங்களே, பொற்புறும் கருத்து அகமாய் அதில் பொருந்த. இப்போ நான் வந்து எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய கருத்து வந்து பொற்புறும் கருத்து. நான் வந்து அந்த பரத்தை தவிர வேற ஒன்று நினைக்காமல் அதோடு நான் இணைஞ்சிருக்க தான் விரும்பினேன். பொற்புறும் கருத்தே அகமாய் அதில் பொருந்த, கற்பின் மங்கையரென விழி கதவு போல் கவின சொற்பனத்திலும் சோர்வேண்டி இருந்தான். இந்த கற்புடைய பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கனவுல கூட வேறொரு ஆடவரை நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அவங்க மனம் முழுதும் எது கல்லானாலும் கணவன், பொல்லானாலும் புரிச்சன். அதுக்காண்டி கற்புடைய மங்கையர் எல்லாருக்கும் ஏந்த கணவன் அமைஞ்சிருவான்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்தாங்க. அது மாதிரி எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு மட்டுமே வாழ்ந்த, அது எனக்கு பணக்காரத்தன்மையாக இருந்தானாலும் அல்லது நான் காடை மேடைன்னு போய் சுற்றி உன்னுடைய அருள் அனுபவத்துக்கு ஏங்கினானாலும், எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு இருந்த எனக்கு இப்படி ஒரு வினை வந்துருச்சப்பா, என்னை ராஜபதவிக்கு ஆளாக்கி நான் அதில் போயிருந்து நீ என்ன மாயை எனக்கு பற்றுவதற்கு இந்த வினையை நீ ஏறி விட்டேன்னு எனக்கு தெரியலையப்பா. அந்த நேரத்தில் இவர் ரொம்ப மனம் உருகி இந்த பாடலை படிக்கிறார். நான் வந்து கற்புடை மங்கை மாதிரி தானே கிடைச்சதை நீ என்ன அருள் அனுபவம் கொடுத்தியோ அதில் நான் திருப்தி பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த வினை வந்தவாறு என்கொள் நிமலா, இந்த வினை என்னை வந்து எப்படி சேர்ந்துச்சுன்னு எனக்கு தெரியலையப்பா நிமலா அப்படின்னு கேட்கார். வந்தவாறு இந்த வினை வழி இது என மதிக்க, தந்தவாறு உண்டோ உள் உணர்வு இல்லை அந்தி தனியேன், நொந்தவாறு கண்டு இறங்கவும் இல்லை, கற்ற நூலால் எந்தவாறு இனி தற்பலா உய்குவேன் இயல். ஏழை, நான் வந்து ஏழையாக இருக்கிறேன். ஏழைங்கிறது இந்த இடத்துல அருள் அனுபவம் இல்லாத நிலையை பற்றி சொல்கிறாரு. எந்தவாறு இனி தற்பலா உய்குவேன் ஏழை, நான் எப்படி இனிமே உய்திக்கான வழியை தேடுவேன் எனக்கு அது தெரியலை. வந்தவாறு இந்த வினை வழி இது என மதிக்க, தந்தவாறு உண்டோ, இது வந்து எனக்கு வந்துருச்சு, இது வினை வழி வந்தது, நான் போன ஜென்மத்தில் யாருக்கு என்ன செஞ்சனோ அது வழி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, நான் இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வினையின் வேகத்தை யாராலும் வெல்ல முடியாதுப்பா, உன் கருணை இருந்தால் தான் முடியும் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நீ எனக்கு தந்திருக்கியா. வந்தவாறு இந்த வினை வழி இது என மதிக்க, தந்தவாறு உண்டோ உள் உணர்வில்லை. நீ வந்து என் மனசுக்குள்ளே என்ன சொல்லணும், யாருக்கு வினை வந்து சேரலை, அந்த அருளாளர்களுக்கு சேர்ந்திருக்கு, இந்த அருளாளருக்கு சேர்ந்திருக்கு, பயிற்சி பண்ணக்கூடிய எல்லா யோகிகளுக்கும் சேர்ந்திருக்கு, வினை சேராத பேர் யார் தான் பாக்கியிருக்கான், நல்ல எனக்கும் இது வந்திருக்கு, பரவாயில்ல நான் இதை எதிர்கொள்வேன், எம்பெருமான் கருணை எனக்கு இருக்குது அதனால் நான் இதை எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்லி பக்குவத்தினால் நீ தந்தியாக தரல. வந்தவாறு இந்த வினையை வழி இது என மதிக்க, தந்தவாறு உண்டோ உள் உணர்வு இல்லை அன்றி தனியேன், நொந்தவாறு கண்டு இறங்கவும் இல்லை. நான் வந்து நொந்தவாறு எனக்கு வந்து சரி, எனக்கு தான் உள்ளுணர்வு சொல்லலை, நீ நின்று என்னை ஆட்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கேனே, வேண்டாப்பா, இதாண்டா உன்னுடைய விதி வழி விடதான், உன்னுடைய வினை வழி விடதான், நீ அனுபவிச்சுக்கோ, நான் உனக்கு துணை இருந்து உன்னுடைய வினையையும் விதியையும் கழிச்சு விட்டு அப்புறம் பூரணமான அருள் அனுபவத்துக்கு நானே கூட்டிகிட்டு போகிறேன். அது மாதிரி நொந்தவாறு கண்டு இறங்கவும் இல்லை. சரி, அதான் செய்யலை, நிறைய நூல் படித்தேனா, அந்த நூல்கள்னாலும் இந்தந்த நேரத்தில் இந்தந்த இதெல்லாம் எல்லாரும் அனுபவிச்சிருக்காங்கல்ல. இப்போ வரலாறுகள் நிறைய அருளாளர்கள் வரலாற படித்தோன்னா, ஐயோ நமக்கு வந்த கஷ்டம் கஷ்டமே இல்லை, நம்ம வந்து அவங்க அளவுக்கு தவம் பண்ணலை, அப்போ தவம் பண்ணி இவர்களுக்கே இவ்வளவு வினை இருக்குன்னா நமக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆறுதல் நமக்கு வந்திருக்கும் அப்படின்னா, அந்த நூல்கள் படித்து எனக்கு அதை அனுபவப்படணும்னு தோணலை. நிறைய படிப்பாங்க, நிறைய கேட்பாங்க, அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க யாராவது வந்தாங்கன்னா, இவன் பெரிய தவசிரேஷ்டன், இவன் தலைமை தவ வலிமையில் சேர்ந்தான், ஆனால் எனக்குன்னு வரும்போது ஐயோ இப்படி இருக்க அப்படிங்கக்கூடிய ஒரு மனோபாவம் வந்து, எல்லாம் வந்து சகஜம்தான் இந்த உலகத்தில் அப்படிங்கக்கூடிய ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை எனக்கு நீ தரலாம்ல, ஏன் தரல அப்படின்னு கேட்குறாரு. சொல்லாலும் பொருளாலும் அளவையாலும் தொடர ஒன்னா அருள்நெறியை தொடர்ந்து நாடி, நல்லார்கள் அவையகத்தை இருக்க வைத்தாய், நன்னர் நெஞ்சம் தன் நலமும் நணுகுவனும், இல்லாளியாய் உலகோடு உயிரை ஈன்றிட்டு என்னறிய யோகினிக்கும் இவனே என்ன, கல்லாலின் கீழ் இருந்த செக்கர்மேனி கற்பகமே பராபரமே கைலை வாழ்வே. கற்பகம் அப்படிங்கக்கூடிய ஒரு மரம் வந்து தேவலோகத்து மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதனோட அடியிலிருந்து கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கடல் கடையும் போது வந்த கற்பகமே கேட்டதெல்லாம் கொடுக்கு. நீ கல்லாலின் மரத்தடியில் ஞான குருவாக ஞான தேசிகனாக
எல்லாமே குணங்குறி ஒன்றில்லாம் கோதிலாம் கணத்துள் அண்டம் கோடி செய்து அழிக்க வல்ல ஒரு பரம் சில ஜீவர்களை அகப்படுத்தி ஆட்கொள்வதற்காக வேண்டி ஒரு உருவம் தங்கி தட்சிணாமூர்த்தி திருக்கோலமாக வந்திருக்கு. அந்த அதை வந்து கற்பகமே அப்படிங்கிறார். சாதாரண பார்க்கடல் கடையும் போது வந்த ஒரு பொருளே கற்பகமாக இருந்து அதன் அடியிலிருந்து தவம் பண்ணுகிறவர்கள் எல்லாருக்கும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்குது. நீ வந்து எல்லாத்திற்கும் மேலான பரம், நீ கல்லாலின் புடையமர்ந்து எல்லார்களுக்கும் தன் தவத்தை கொடுத்து காத்திருக்கிற, அப்போ நான் உனக்கு அடியில் இருந்து உன்னுடைய அருளை பெற்று நீ நான் கேட்டதெல்லாம் தருவாங்கக்கூடிய நம்பிக்கையில் நான் இருக்கணும்ல. கல்லாலின் கீழ் இருந்த செக்கர்மேனி கற்பகவன், செக்கர் போலும் திருமேனி உடையவன் அவன், அவன் கற்பகமாக இருக்கிறான். பராபரமே கைலை வாழ், நீ தான் வந்து பரத்திற்கெல்லாம் மேல் பரம், கைலை வாழ்வாக இருக்கிறான் சொல்கிறாரு. சொல்லாலும் பொருளாலும் அளவையாலும் தொடரவனா அருண் அருள் நெறியை தொடர்ந்து நாடு. நீ வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னா உன்னை வந்து நான் அர்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ வார்த்தை சொல்லி சொல்கிறேன். குறைவிலா நிறைவே, கோயிலா அமுதே, இருளா குன்றே, என்னென்னமோ சொல்லி பார்க்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஒன்று. அப்போ சொல்லால் உன்னை தொடர முடியாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பொருளால் நான் நினச்சி பார்க்குறேன், ஓ கற்பகங்கிறது கடலுக்கு இதில் பார்க்கடலில் வந்தது, இந்த கற்பகம் அதையும் தாண்டிய கற்பகம், அப்போ எனக்கு அருள் அனுபவம் வந்துச்சா. இது வந்து நான் கற்ற கல்வினாலும் கேட்ட கேள்வினாலும் நான் விரிவாக்கம் பண்ணி எடுத்துக்கொண்ட கற்பனையை தவிர அருள் அனுபவங்கிறது இதையெல்லாம் தாண்டியது. அது எனக்குள்ளே இருந்து ஒரு மோன மௌனத்தை, அது துன்பமில்லாத இன்பத்தில் அது தனி இன்பக்கலப்பான ஒன்றை அது தந்து கொண்டே இருக்கக்கூடியது. ஐம்புலன்கள் ஐம்புலன்களுக்கும் நல் விடயமாம் பதம் அப்படிங்கிறார். அஞ்சு புலன்கள் ஐம்புலன்கள் ஆற நின்னை தந்தனை அப்படிங்கிறார். புலன்கள் பொருட்கள் கொண்டு அனுபவிக்கக்கூடிய இந்த உலகியல் இன்பம் இல்லாது இது வேற விதமான இன்பம், அது உள்ள அப்படியே சொகிச்சு அப்படியே இருக்கலாம். அது மாதிரி சொல்கிறார். சொல்லாலும் பொருளாலும் அளவையாலும் தொடர ஒன்னா அருள் நெறியை தொடர்ந்து நாடி நல்லார்கள் அவையகத்தை இருக்க வைத்தார். என்ன வந்து நான் வந்து சாதாரணமான ஆளையா, நான் என்ன பெரிய கல்வி கல்விகளில் சிறந்தவனா, என்னை வந்து நாலு பேர் கூடின சபையில் இது யாருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் நீ அவர் அவரே சொல்கிறார் பாருங்க. நம்ம மணிவாசக பிறந்தகே சொல்கிறார், இது யாருடைய சொல்றன்னா என்னின் மிக்கார் என்னை யாரடியான் என்னின் மண்ணும் உத்தரகோச மங்கை கரசின் சீரடியார் அடியான் என்று. உத்தரகோச மங்கை கரசோடைய நேரடியான் கூட இல்லை, அவங்க அருள் தொண்டர்களுடைய சீரடியான் என்று நின்னை சீர்ப்பித்தன் அப்படிங்கிறார். இவங்களை யாருன்னு அடையாளப்படுத்தினா, வெளியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை யாருன்னு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம், ஓ இவங்க சேர்ந்தவங்களா, ஓ இவங்க கொஞ்சம் அது மாதிரி ஒரு மரியாதை தரக்கூடிய இடத்துல கடவுள் என்னை வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவர் நினச்சி பார்க்குறாரு. தான் ஒவ்வொரு செயலுக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்வது தான் மானுடம் எடுத்ததுனுடைய ஒரு ஒரு கடற்பாடு. என்ன கடற்பாடு, நம்ம வந்து நான் என்ன என்ன நிலையில் இருந்திருப்பேன், இது மாதிரி ஒரு ஒரு அருள் அனுபவ கூட்டத்தில் நான் சேரலைன்னு வச்சுக்கோமே, நான் என்ன நிலையில் இருந்திருப்பேன், டீ கடையில் போய் இது பஞ்சாயத்து கேட்டுக்கிட்டு இருந்திருப்பேன், அல்லது நாலு பேர் கூடின சங்கத்தில் போய் அங்கே போய் நான் வந்து ஏதாவது ஒரு வம்பு வழக்கு பேசிக்கிட்டு இருந்திருப்பேன். அப்படி இல்லை வீட்டுக்குள்ளே உட்காந்து கேட்டதே கேட்டு சாப்பிட்டதே சாப்பிட்டு நினச்சதே நினச்சி அப்படி இருந்திருப்பேன். ஆனால் என்னைய பொழுதுக்கும் திருவாசகம், திருமந்திரம், தாய்மான சுவாமிகள் பாடல் இத்தனையும் கேட்க வச்சது யார், அந்த பரம் இல்லையா? அதுக்கு நான் நன்றி உடையவனாக நான் நடந்திருக்கணும் தானே, அதுக்கு நன்றி உடையனாகவும் எனக்கு நடக்க தெரியல. அப்போ என்னை என்ன நல்லார்கள் கூடிய சபையில் என்னை எது இருத்தி வைத்தது, நீ தானே கருணை கொண்டு என்னுடைய மன அழுக்குகள் எனக்கு என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் என்ன விட, அத்தனையோடும் கூட ஒரு நல்ல சங்கத்தில் நீ என்னை சேர்த்து வச்ச பத்தியா, அதுக்கு சொல்லாலும் பொருள் நீ எப்படிப்பட்டவன் சாதாரண ஆளா, நீ வந்து சொல்ல கொண்டு உன்னை வளர்க்க முடியாது, பொருளை கொண்டு வளர்க்க முடியாது, எந்த அளவு மாணி கொண்டும் வளர்க்க முடியாது, அளவையாலும் அப்படிங்கிறார், எந்த அளவு மாணி கொண்டும் உன்னால் அளக்க முடியாது. சரி இப்படி தான் இருப்பானோ அப்படி தான் இருப்பானோ ஒரு யூகம் பண்ணலாமான்னா அதாலும் முடியாது. சொல்லாலும் பொருளாலும் அளவையாலும் தொடரவொன்னா அருள்நெறியை தொடர்ந்து நாடி நல்லார்கள் அவையத்தே இருக்க வைத்தார். என்னை எங்கே இருக்க வச்சிருக்கிற, நல்லவர்கள் கூட்டத்தில் இருக்க வச்சிருக்கிற. நன்ன நெஞ்சம் தன் நலமும் அணுகுவனும், என் நெஞ்சம் எப்படி இருக்கு, என்ன இப்படி செஞ்ச இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா, எங்கேயோ ஒன்று பார்க்குறாங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, ஓ அங்கே பார்த்தமா பரவாயில்ல உங்களை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம், யாருனாலும் சொல்லுவாங்க நம்மளை பார்த்தா. எதனால், நம்ம திருவாசக சிந்தனையில் இருக்கிறதுனால, திருமந்திர சிந்தனையில் இருக்க, நமக்கு வேறு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, நம்ம நம்மளை விட கற்றறிந்த மேதை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்மளை விட பணக்காரங்க, நம்ம பணக்காரங்களே சொல்ல முடியாது,
அவங்க எத்தனையோ பேர் எவ்வளவோ கோடீஸ்வரத்தன்மை இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சிறப்பு நமக்கு இறைவன் கொடுத்து வச்சுருக்கான்னா, நல்ல ஒரு அபயத்தில் நம்ம இருக்க வச்சுருக்கான்னா, அதுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன் தானே, நல்லார்கள் அபயகத்தே இருக்க வைத்தார் நன்னர் நெஞ்சம் தன் நலமும் அணுகுவனும். அப்போ நான் அதுக்கு நன்றியோடு நான் நடந்துக்கணும் தானே. அந்த அந்த நெஞ்சப்பாடு என்னை என்னை இத்தனை பேர் கூடியிருக்க அபயத்து முந்தி இருக்க வைத்த செய்தார்கள். இது எத்தனையோ பத்தோடு பானனு போட்டு அப்படின்னு இல்லை, நீங்கள் மாப்பா இது இந்த இந்த குழந்தை இந்த குழந்தை இந்த குழந்தை இந்த குழந்தை இந்த குழந்தை இந்த குழந்தை அவையத்து என்னை முன்னிறுத்தி வைக்கிறாங்க. என்ன எனக்கு என்ன தகுதி இருக்குது, நான் கல்வியில் பெரியவனா செல்வத்தில் பெரியவனா இல்லாட்டி பண்பாட்டில் பெரியவனா, ஒன்றும் இல்லை. அப்போ அதுக்கு நான் நன்றி சொல்லலையே. இருந்துட்டு என்னெல்லாம் வேண்டணும்னு நமக்கு ஒரு விண்ணப்பம் சொல்கிறார் அவர், நல்லார்கள் அவையத்து இருக்க வைத்தால் நன்ன நெஞ்சன் தன் நலமும் அனுப்புவேனும், இல்லாளியாய் உலகோடு உயிரை ஈன்றுட்டு என்னடியை யோகி நிற்கும் இவனே என்ன. நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொன்னால், திரிலோக குடும்பத்தையும் இல் ஆளி, ஆளினா கடல், இந்த மூன்று உலகத்தையும் மேலுலகம் கீழுலகம் இந்த பூலோகம் இந்த மூன்று உலகத்தையும் நீயே உன் அருளாட்சிக்குள் வைத்து கொண்டு இல் ஆளியாய் உலகம் உலகத்தை நீ தோற்றுவிக்கக்கூடியவன், உயிர் அனைத்து உயிர்களையும் தோற்றுவிக்கக்கூடியவன், என்னடிய யோகினிக்கும் இவனே யோகி, அளப்பற்ற யோகம். அவங்க ஆதார யோகத்தில் நிற்கிறாங்க, நிராதார யோகத்தில் நிற்காங்க, பிரசாத யோக நெறி சென்று அந்த பரத்தோடு ஒன்றிணைச்சிருக்காங்க. இத்தனைக்கும் நீ பெரியவன் இல்லையா, இல்லாளியாய் உலகோடு உயிரை ஈன்றுட்டு என்னறிய யோகினிக்கும் இவனே என்ன. கல்லாளின் கீழிருந்த செக்கர்மே நீ கற்பகமே பராபரமே கைலை வாழ்வு. எப்படி இறைவனை வணங்கணும்னு நமக்கு சொல்லித்தராங்க. அவன் கற்பகம், அவன் வந்து சாதாரணமாக இதில் கிடைச்ச கற்பகம்னு நினச்சிக்கிடாதீங்க, செக்கர்மேனி கற்பகம் அவன், அது ஒரு மரம் இல்லை. இவன் வந்து உலகத்தையெல்லாம் இன்று நம்மையும் இன்றளித்தவன், அவனுக்கு இவ்வளவு கருணை பண்ணுன அவனுக்கு நம்ம இன்னும் நிறைய நன்றியோடு நம்ம நடந்துக்கிட்டோன்னா இன்னும் நிறைய அருள் அல்லபத்தை அவன் தருவான் அப்படின்னு சொல்கிறார். சாக்கரமாயின் முதலினில் இந்திரியம் பத்தும் சத்தாதி வசனாதி வாயுபத்தும் நீக்கமில் அந்த கரணம் புருஷனோடு நின்றது முப்பான் ஐந்து நிலவும் கண்டத்து ஆக்கிய சொப்பன மதனில் வாயுபத்தும் அடுத்தன சத்தாதி வசனாதி ஆகிய நோக்கு கரணம் புருடன் உடனே கூட நுவல்வர் இருபத்தைந்தாம் நுண்ணியோரு. முதல்ல 35 தத்துவத்தை பற்றி சொன்னார், அப்புறம் 25 தத்துவத்தை பற்றி சொல்கிறாரு. இது ஏற்கனவே தத்துவங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இருந்தானாலும் ஜாக்கிரமாம் முதலினில் இந்திரியம் பத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னன்னா, அருளை பெறுவதற்காக சுருதி யுக்தி இதெல்லாம் நமக்கு காரணமாக சொல்லாங்க. அந்த இறைவனை நாடி அவன் அருளை பெற்றவர்கள் யோக மார்க்கத்தில் போகிற நானும் அவனுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டும், அவனை பற்றி நினைந்து கொள்ள வேண்டும், எனக்கு இவ்வளவு தகுதி அடித்து என்னை கற்றவர்கள் மத்தியில் ஒரு பெரிய இதில் வச்சிருக்கவனுக்கு நான் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும், அதனால் எனக்கு வந்து ஜாக்கிரவஸ்தை எனப்படும் விழிப்பு நிலையாகவும் ஜாக்கிரமா முதலினில் இந்திரியம் பத்தும். அப்போ அது வந்து ஜாக்கிரம் எங்கே இருக்குன்னா, பூர்வமத்தி தான் ஜாக்கிரத்தோடு இருக்கிறேன். நம்ம ஏற்கனவே இதில் பார்த்துருக்கோம், இது சாக்கரம், இது சொப்பனம், இது சுழித்தி, உந்திக்கமலம் துரியும், கீழே மூலாதாரம் துரியாதீதம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது கீழாலவத்தையில் உள்ளது, மேலாலவத்தையில் உள்ளது, இதையே ஜாக்கிரமாக கொண்டு அதுக்கப்புறம் சொப்பனம் சுழித்திங்கிறது மேலால அஞ்சு நிலைகள் கொண்டு போகிறாங்க, ஐந்து விதமான அவத்தைகள் அப்படின்னு சொல்லி. இதை ஏற்கனவே நம்ம திருமந்திர சிந்தனையில் நிறைய பார்த்துட்டோம், இதனால் உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி இந்த சாக்கரம் என்னன்னு சொல்லலாம். சாக்கரம் சொப்பனம் சுழித்தி துரியம் துரியாதீதம். சுழித்தியோட நிலை நெஞ்சத்தாமரை அப்படின்னு சொல்லி, சாக்கரமான முதலினில் இந்திரியம் பத்தும் சத்தாதி வசனாதி வாயுபத்தும் நீக்கமில் அந்த கரணம் புருஷனோடு நின்ற முப்பான் ஐந்து, புருஷனை சேர்த்து 36 தத்துவம், ஆன்மாவை சேர்த்து 36 தத்துவம் இதில் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த 36 தத்துவத்தையும் நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். தசவாயுக்கள் என்ன அப்படின்னா, பிராணன் அபானன் சமானன் உதானன் விதானன் நாகன் கூர்மம் கிரிகரன் தேவதத்தன் தனஞ்சயன், 10 வாயுக்கள். அதோடு கூட என்னெல்லாம் சேருது, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவை 5 சேருது. அப்புறம் வசனம் கமனம் தானம் விசக்கம் ஆனந்தம் இவை 5 10 சேருது. இவைகளோடு சேர்ந்து 36 தத்துவம் இது ஒரு கணக்கு கொடுத்துட்டார். இது தவிர 35 நிலவும் கண்டத்து ஆக்கிய சொப்பன மதனில், அதுக்கப்புறம் அதில் ஒரு இன்னொரு வாயு 10 சொல்கிறாரு, இதே வாயுக்கள் தான் 10. அடுத்தன சத்தாதி வசனாதியாக நோக்கு கரணம் புருடன் உடனே கூட நுவலூர் 25. அதுக்கப்புறம் இது கூட இதே தன்மையில் உங்களுக்கு ஒரு 36 தத்துவத்தில் 10 கழிச்சிட்டு புருட தத்துவம் சேர்த்து
இருபத்தி அஞ்சா 11 கழிச்சுட்டு 25 இதில் சொல்கிறாரு. இது எல்லாமே இதோடைய கூட்டுக்கள் தான். அப்போ இந்த இதோடு நின்று இதில் இந்த நுணுக்கத்தையெல்லாம் கண்டடி அறிந்தவர்கள், வாய் தச வாய்க்களுடைய தன்மையை கண்டறிந்தவர்கள், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவற்றை கண்டு அறிந்தவர்கள், இது வந்து எங்கே சுவைக்கின்றது, எங்கே நமக்கு மெய்யுணர்வை தருகின்றதுங்கக்கூடிய அந்த நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க, அதுக்கப்புறம் அந்த கரணங்கக்கூடியது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த கரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க, ஜீவனில் இதை எங்கே எங்கே தொழில் படுகின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க, இவங்கள்லாம் ஒன்றே பூரணமாக அறிவாங்க. நான் எதுவுமே தெரியலையப்பா, நான் எப்படி அறிவேன், 36 தத்துவம் பற்றி சொல்கிறாங்க, 25 தத்துவம் பற்றி சொல்கிறாங்க, எனக்கு என்னப்பா தெரியும், நீ எனக்கு சொல்லித்தாப்பா, என் நீ நினச்சிட்டுனா எனக்கு அருள் அனுபவத்தை தந்துடலாம் தானே, அது மாதிரி நீ எனக்கு தாப்பா, எப்படி நம்ம வேண்டணும், இறைவன்ட்ட நமக்கு வேண்டணும், நம்ம என்ன பா தசவாயுக்கள் பத்துன்ட்டாரு, அப்பா நான் எங்கே தொழில் படுகின்றது, இது வீங்கும் வாயு, வற்றும் வாயு, புறந்தள்ளும் வாயு, உள்ளுழுக்கும் வாயு, அப்படி ஜீரணிக்கக்கூடிய வாயு, இது எல்லாமே தசவாயுக்கள் பத்துனா சாதாரணமாக இல்லை, அது ஒவ்வொன்றும் எங்கெங்கே தொழில் படுகின்றது, மலத்தை தள்ளுவது, ஜலத்தை தள்ளுவது, அப்புறம் வந்து உடம்புல ஜீரண சக்தியை கொடுப்பது, பிரித்து எடுப்பது, அப்புறம் வந்து எங்கேயோ காயம்பட்டால் வீங்க வைப்பது, வற்ற வைப்பது, இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாயு தொழில் படுது. இந்த நுட்பத்தையெல்லாம் நம்ம எங்கே போய் அறிஞ்சுக்கிறது, ஏதோ வீக்க வந்தால் வலிக்குன்னு சொல்ல தெரியுது தவிர, எங்கேயோ அடித்தா வலிக்குன்னு சொல்ல தெரியுது தவிர, இதில் தச வாயுக்கள் எங்கே தொழில் பட்டது நம்ம என்ன கண்டோம், எம்பெருமானே நீ தான் எனக்கு உள்நின்று அத்தனையும் நீ உணர்த்த வேண்டும் அப்படிங்கிறார். சுசுப்தி இதயம் தெனில் பிராணம் சித்தம் சொல்லறிய புருஷனுடன் மூன்றதாகும், வலித்திய நாவியில் துரியம் பிராணனோடு மண்ணு புருஷனும் கூட வயங்கா நிற்கும், அழுத்திடும் மூலம் தண்ணில் துரியாதீதம் அதனிடையே புருஷன் ஒன்றியமரும், ஞானம் வலித்திடும் பக்குவர் அறிவர் அவஸ்தை ஐந்தில் பாங்குவர கருவி நிற்கும் பரிசுதான். இந்த அஞ்சு பக்குவ நிலைகள்லையும் அஞ்சு நிலைகளில் அதிலே நான் சொல்லிட்டு மீண்டும் சொல்கிறேன், சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாது, இந்த அஞ்சு நிலைகள்லையும் இந்த வாயுக்கள் எங்கே நின்று எப்படி தொழில் படுகின்றது மீண்டும் சொல்றார். சுசுப்திங்கிறது இதயம், இதய ஸ்தானத்துக்குள்ள இதில் பிராணம் நிற்கிது, சித்தம் நிற்கிது, சொல்லறிய புருஷன், இதில் ஆன்மாவும் நிற்கிது, இதய ஸ்தானத்துக்குள்ள இவைகள்லாம் நிற்கிது. அலசி ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு யோகத்தில் தியானம் பண்ணி அந்த தியானத்தின் மூலமாக இதய கமலத்தில் பிராணங்கக்கூடிய வாயு, தச வாயுக்குள்ள ஒரு வாயு பிராணன், அந்த பிராண வாயுவோடு சித்தம், அதாவது அந்த கரணத்தில் ஒரு கரணம் இணைந்து சொல்லறிய புருஷனுடன், ஜீவாத்மா அங்கே இருக்குது, ஆன்மா அங்கே இருக்குது, அதோடு இந்த மூன்றும் தொழில்படக்கூடிய இடம் சுசித்தின் பேர். இது நெஞ்சத்தாமரையில் நடக்கக்கூடியது, அநாகத சக்கரத்தில் அந்த இடத்த நமக்கு சுட்டி காமிக்கிறார். ஒவ்வொன்றையும் நீங்கள் எப்படி அலசி பாருங்க, இது எங்கெங்கே தொழில் படுகின்றதுன்னு நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய சுய அனுபவத்தில் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத அலசி பாருங்க. வலுத்திய நாபியில் துரியம் பிராணனோடு மண்ணு புருஷன் கூட, நாபிக்கமலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் உந்திச்சுளி அப்படின்னு சொல்லுவாங்க, நாபிக்கமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வலுத்திய நாபியில் துரியம், அதாவது அங்கே எங்கே எங்கே செயல்படுகின்றது அப்படின்னு சொன்னால், இந்த நாபிக்கமலத்தில் தொப்புள் குழியில் அழுத்தப்படக்கூடிய அழுத்தம் கொடுத்து செயல்படக்கூடியதாக இதில் இருக்குது. அங்கேயும் என்ன செயல்படுதுன்னா, அங்கேயும் துரியம் செயல்படக்கூடிய இடத்துல பிராணனோடு புருஷன், இந்த ரெண்டு செயல்படுது, மேலே மூன்று செயல்படுது, சித்தம் செயல்பட்டுக்கு சொன்னார், இப்போ ஆன்மாவும் பிராணனும் உந்திக்க மலத்தில் செயல்படக்கூடிய நிலையை சொல்கிறார். அழுத்திடும் மூலம் தண்ணில் துரியாதீதம் அதனுடன் புருஷன் மட்டும்தான் செயல்படணும், துரியாதீதத்தில் மூலாதாரத்தில் புருஷன் மட்டும் செயல்படுதான், மூலாதாரம் களைஞ்சு நம்ம வந்து அது வந்து துரியாதீதம்னு பேர், அதற்கு மேல் உந்திக்க மலத்தில் துரியம் வருது, துரியத்தில் பிராணனோடு ஜீவனும் சேர்ந்து செயல்படுது, அதுக்கப்புறம் அநாகதம் வருது, அநாகதத்தில் பிராணனோடு ஜீவனும் சித்தமும் சேர்ந்து செயல்படுது. இப்போ நீங்கள் உங்களுடைய சுய அனுபவத்தில் உங்களுடைய மனதை எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும், எவைகள் தொழில் படுகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது வந்து நமக்கு நூலறிவு, நம்ம அனுபவ அறிவில் நம்ம பார்க்கறதுக்காக வேண்டி அவர் நமக்கு குறிப்பு கொடுக்குறார். அதனிடையே புருஷன் ஒன்றியமரும், ஞானம் வலித்திடும் பக்குவர் அறிவர் அவஸ்தை அஞ்சில் பாங்குவர கருவி நிற்கும் பரிசுதானே. கருவிகள் எந்தெந்த நிலையில் யதார்த்தமான நிலையில் செயல்படுகின்றன என்பதை ஞானம் வலித்தவர்கள் அறிந்து தெரிந்து கொள்வார்கள், ஏனையோருக்கு இதை பற்றி விளக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். இடத்தை காத்திட்ட சுவா என புன்புலால் இறைச்சி
சடத்தை காத்தித்த நாயேன், உன் அன்பர் தயங்கும் மடத்தை காத்தித்த சேலத்தால், விசேஷமாய் வாழ விடத்தை காத்தித்த கண்டத்தோய் நின் அருள் வேண்டும். எனக்கு உன்னுடைய அருளை எனக்கு தாப்பான இறைவன் வேண்டாரு. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, இந்த புலால் கடைகளில் சுற்றி சுற்றி வருமா நாய், ஏன்னா அதில் வெற்ற துண்டு தெரிச்சு விடுமா, அந்த தெரிச்சு விடக்கூடிய துண்டை சாப்பிட்றதுக்காக வேண்டி புலால் விற்கிற மாமிசம் இருக்கிற கடைகளில் நாய் சுற்றி சுற்றி வரும். இடத்தை காத்திட்ட சுவா, சுவான்னா நாய், சுவா என புன்புலால் இறைச்சி சடத்தை காத்திட்ட நாய். என்னுடைய உடம்புக்குள்ளே என்ன இருக்குது, எனக்கு என்னையா பெருமை இருக்குது, இந்த ஊத்தை சரீரம் மலம் சோறும் 9 வாயில் கொண்ட இந்த சரீரம், இதில் எனக்கு என்ன பெருமை இருக்குது. ஆனால் நீ எனக்கு ஒரு கருணை பண்ணின, என்ன பண்ணின அப்படின்னு கேட்டால், உன் அன்பதங்கும் மடத்தை காத்து, உன் அன்பர்கள் கூட்டத்தில் என்னை சேர்த்து வச்சுட்டேன், அந்த மடம் எங்கே இருக்குன்னு என்னை அறிய வச்சுட்டேன். உன்னுடைய அன்பர்கள் தியானிக்கிற இடம், உன்னுடைய அன்பர்கள் உன்னுடைய சிந்தனையிலேயே தோய்ந்து 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 அவங்க நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் எழுந்தாலும் என்ன செஞ்சாலும் உன்னுடைய அருள்நிலையிலே இருப்பாங்க. அந்த அருளடியவர்கள் எங்கே தங்கி இருக்கிறார்களோ அதுக்கு பேர் தவச்சாலின்னு பேர், அல்லது மடம் அப்படிங்கிற பேர். அந்த மடத்தில் போய் என்னை சாரும்படியான ஒரு கருணை செஞ்சாய் பார்த்தேன். எல்லாருக்கும் இந்த கருணை கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இவ்வளவு ஏங்கி ஏங்கி பெறாருன்னா கிடைச்சவங்களும் கூட தக்க வச்சுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணம், அதாவது அவங்களுக்கு ஆப்பூல் போகும்னு 2 ஊல் பற்றி வள்ளுவர் சொல்கிறாரு. ஏதோ ஒரு காரணம், நல்லூல் நுகர்ச்சி இல்லைன்னா, இப்போ 1 வாரம் 10 நாளாகவே நம்ம குழந்தைங்க ஏமா அவங்க போயிட்டாங்க, ஏமா இவங்க போயிட்டாங்க, எனக்கும் தெரியல கண்ணு, நான் போச்சேன்னா உங்களுக்கு இல்லை, ஏன் போயிட்டாங்க எனக்கும் தெரியல. அப்போ இவர் அதுக்கான பதில் அவங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி இன்றைக்கி இந்த பாடல் அவர் கொடுத்துருக்கிறாருன்னு நான் நினைக்கேன். இப்போ தொடர்ந்து 1 வாரமாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லோரும் வெக்கேட் பண்ணிட்டேன் எங்களை அப்படிங்கிறாங்க. நான் அந்த காரியம் ஒருபோது செய்ய மாட்டேன். ஏன்னா நான் வந்து இறையர்களுக்காக வேண்டி, அதை பெறுவதற்காக வேண்டி நான் ஏங்கிய இயக்கம், நான் அழுத அழுத எனக்கும் எம்பெருமானுக்கும் மட்டும் தெரியும். ஆனால் நான் யாரையும் வாங்கன்னு சொல்ல மாட்டேன், போங்கன்னு சொல்ல மாட்டேன். என்ன ஏதாவது அற்புதம் நடக்குங்க வாங்க, அது இதுன்னு சொல்லி சொல்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மனிதன் தன்னைத்தானே சுய ஆய்வு செய்து அவங்ககிட்ட என்ன லாபம் இருக்குது என்ன நஷ்டம் இருக்குங்கிறத அவன் ஆய்வு செய்து தான் அற்புதம்னு நான் நினைப்பேன். தவிர வெளியே வந்து எனக்கு இது பெரிய காட்சி தென்பட்டுது, அது காட்சி தென்பட்டுது அப்படின்னா அதுவும் இறைக்காட்சி தான், எனக்கு மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஆனால் அந்த இறைக்காட்சி என்னை பண்படுத்திருக்க வேண்டும், என்னுடைய புன்புலால் உடம்பின் அசுத்தத்தை போக்கியிருக்க வேண்டும், அதுதான் இறைக்காட்சி. இதில் அவர் சொல்கிறார் பாருங்கள், நான் வந்து இடத்தை காத்தித்த சுவா என புன்புலால் இறைச்சி சடத்தை காத்தித்த நாய், இந்த அல்ப நாயே இந்த சரீரத்தில் உண்டான மலம் சோறும் 9 வாசல் கொண்ட இந்த சரீரத்திலேருந்து இந்த ஜடத்தை காத்து நான் என்னையா பண்ண போகிறேன், இந்த நாய் வாழ்க்கை எனக்கு தேவையா இறைவன்ட்ட போய் எவ்வளோ கெஞ்சி கேட்குறார் பாருங்கள். உன் அன்பர்தங்கும் மடத்தை காத்திட்ட சேடத்தா, உன் அன்பர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்த நீ எனக்கு காமிச்சு கொடுத்துட்டேன்னா, அங்கே போய் புலர்வதன் முன் அழகிடுதல் மெழுகிடுதல் பூமாலை புனைந்து வைத்து அதெல்லாம் செய்வேன் தானே, அதை எனக்கு காமிச்சு கூட, நீ உன் அன்பர்கள் தங்கக்கூடிய மடத்தை காமிச்சு கொடு. அது மட்டும் இல்லை, சேடத்தை அவர்கள் உண்டு மீதம் வச்சுருப்பாங்கள்ல, அவங்க உடுத்தி மீதம் வச்சுருப்பாங்கள்ல, அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கூட அப்படி கொடுத்துட்டேன்னா என் வினை எவ்வளவோ கலைஞ்சிரும், அதுக்கப்புறம் என்னுடைய பயிற்சி முயற்சி சீக்கிரமாக பலிதமாயிடும். நான் எவ்வளவோ பண்ணுறேன், என்னுடைய மனம் அடங்க மாட்டேங்க, என் உடல் அடங்க மாட்டேங்க, அங்கே போடுது இங்கே போடுது இங்கே போடுது அது எங்கேயுமே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் என்னை இந்த கருணையை காட்டிட்டேன்னா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். நீ நண்பர் எங்கள் மடத்தை காத்திட்ட சேடத்தால், விசேஷமாக வாழ விடத்தை காத்திட்ட கண்டத்தோய் நீ அருள்வேண்டும். எல்லாரும் வாழணும் தானே நீ விசஞ்சாப்பிட்ட, இப்போ நான் வாழணுங்கிறதுக்காண்டி உன் அன்பர் திருக்கூட்டத்தை எனக்கு காமிக்கக்கூடாதா? அப்போ விஷத்தை சாப்பிட்டு உலகம் வாழ வச்ச நீ இந்த தனி உயிர் ஒன்றை காப்பதற்காக வேண்டி உன் நண்பர் கூட்டத்தில் என்னை சேர்த்து வையேன், நான் அதில் உய்வடைவேனே அப்படின்னு சொல்லி கேட்குறார். வாதனை பழக்கத்தினால் மனம் அந்த மனத்தால் ஓத வந்திடும் உரை உரைப்படி தொழில் உலவாம், ஏதம் அம்மனம் மாயை என்றிடில் கண்டையெல்லாம் ஆதரம் செய்யா போய் அதற்கு ஐயம் உண்டாமோ. வாதனை பழக்கத்தினால் மனம் அந்த மனத்தால் ஓத வந்திடும் உரை உரைப்படி தொழில் உலவாம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, வாதனை பழக்கத்தால் போன ஜென்மம் போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மம் அது அப்புறம் இப்போ நேற்றைய பழக்கம் இந்தானத்து பழக்கம் இந்தானத்து பழக்கம் இந்த பழக்கத்தால் வாதனை பழக்கத்தினால் மனம் எனக்கு அந்த மனம் வந்து அவங்ககிட்ட போய் ஒன்றணும் அவனுடைய அருள்நிலையில் போய் ஒன்றணும் அப்படின்னு தானே நினச்சிருக்கணும், அது அப்படி நினைக்கல. இந்த பழக்க தோஷத்தினால இது என்ன நினைக்குதுன்னா, என்னுடைய மனதை போய் சார்ந்துக்கிடுது. அந்த மனம் அது பேசக்கூடிய பேச்சில் போய் நிற்கும், அந்த மனத்தால் ஓத வந்திடும் உரை அது என்ன பேசுதோ அந்த உரையில் உரைப்படி தொழில் அந்த அந்த அது பேச இதுக்கு தக்கன எனக்கு தொழிலையும் அமைச்சிக்கிட்டு
ஏதம் அம்மனமாய என்றில் கண்டையெல்லாம் ஆதரம் செய்யா பொய் அதற்கு ஐயம் உண்டாம். இந்த மனம் சொல்றது, காது கேட்கறது, இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்காம நான் பாட்டில் மனம் போன போக்கில் ஒரு கற்பனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது ஆதாரம் இல்லாதது, அன்பர் கூட்டத்தில் என்னை சேர்க்க முடியாதது, இது மாயை நிரம்பியதுன்னு நீ எனக்கு எத்தனை வாட்டி வாழ்விச்சும் கூட என்னால் அதில் நிலச்சி நிற்க முடியலையே ஐயா, எனக்கு நிலச்சி நிற்க வையேன், இதெல்லாம் மனம் போன போக்கில் வாழ்ந்த வாழ்க்கை, இது நான் பல பெருவி வாசனைகளால் நானாக கற்பனை பண்ணிக்கிட்டு இவன் இதை சொன்னான் அதை சொன்னான் அதை சொன்னான், இவன் எதை சொன்னான் என்ன, நான் என்ன செய்யணும், நான் உன்னை தானே குறியாக கொண்டு இருக்கிறேன், உன்னை அடியவரை தானே குறியாக கொண்டு இருக்கிறேன், அப்போ நான் அதில் நிலச்சி நிற்கிறதுக்கு நீ தானே கருணை பண்ணணும், அதை நீ செய் அப்படிங்கிறார். வாதனை பழக்கத்தினால் மனம் அந்த மனத்தால் ஓத வந்திடும் உரை உரைப்படி தொழில் உளவாம், ஏதம் அம்மனம் மாயை என்றிடில் கண்டையெல்லாம் ஆதாரம் செய்யா போய் அதற்கு ஐயம் உண்டாமோ. ஐயா, வாதனை பழக்கமே மனம் நினைவதுதான், வைய மீதினில் பரம்பரை யாயினமும் அறுவோம், மெய்யில் நின்று ஒளி பெரியவர் சார்பற்று விளங்கி பொய்யது என்பதை ஒருவி மெய்யுணர்தல் போதும் போதும். எனக்கு நல்ல அறிவு உண்டு அப்படின்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அறிவு எனக்கு இந்த வாதனை பழக்கத்தினால இது எல்லாம் வருது, ஏன்னா கடந்த பிறவிகளில் வந்த வாசனை அது அவ்வளோ சுலபமாக விட்டு போகிறதில்லை. ஒரு பெருங்காயம் போட்ட டப்பாவை கூட 6 மாதம் கழித்து திறந்து பார்த்தாலும் பெருங்காயம் வாசனை வருது, வெங்காயம் வச்சுருந்து மூடி வச்சுருந்த டப்பாவை திறந்து பார்த்தா அது அதில் காஃபி வெட்டியே ஆற்றிட்டோம்னா வெங்காயமான தாங்க முடியாது, பூண்டு வச்சுருந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தா அதை தாங்க முடியாது. இது அதாவது வாசனை பழக்கத்தினால் வரக்கூடியது, எனக்கு நல்லா தெரியுது. ஐயா, வாதனை பழக்கமே மனம் நினைவதன், எனக்கு இவன் சொன்னதை நம்பி அவன் சொன்ன இது காலங்காலமாக தான் நடந்துக்கிட்டு வருது, அவங்கவுங்க சொன்னதெல்லாம் நான் நம்பி, ஐயா வாதனை பழக்கமே மனம் நினைவது தான், வையம் மீதினில் பரம்பரை யாதினமும் அருவோம். இது இப்படி தான் காலங்காலமாக இப்படி தான் பொய் 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 சொல்லி 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 அதே நான் பின்பற்றிக்கிட்டு எனக்கு வாதனை வந்து கொண்டே இருக்கிறது. வையம் மீதினில் பரம்பரை யாதினமும் அருவோம், மெய்யில் நின்று ஒளிர் பெரியவர் சார்பற்று விளங்கி. அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இறைவன் எனக்கு உணர்த்திருக்கான், யாரெல்லாம் மெய்மையை தேடி நிற்கிறார்களோ அந்த அருளடியவர்களை போய் சார்ந்துக்கோ. உன்னுடைய வாதனை பழக்கம் அவங்க சுட்டி காமிப்பாங்க, இல்லை கண்ணா அப்படி இல்லை, நீ தவறாக புரிந்து கொண்ட, இதை மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு நான் திருந்துவதற்கு ஒரு ஏற்பாடு உண்டு. அதனால் மெய்யில் நின்று ஒளிர் பெரியவர் சார்பற்று விளங்கி பொய்யது என்பதை ஒருவி மெய்யுணர்தல் போதும். அப்போ இதெல்லாம் எனக்கு கடந்த பிறவிகளாக நான் யாரையும் தவறுதலாக நினச்சி யார் மேலேயும் பழிக்குற்றம் சாதிச்சு இப்படியே பழகிட்டேன். அது இப்போ இந்த பிறவியில் இல்லை, போன பிறவிகளாக பழகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ வந்து மெய்யுணர்ந்த மெய்ஞானிகளை நாடி அவர்கள் கூற்றை ஏற்றுக்கொண்டு இது வாதனை பழக்கத்தால் வந்தது, இதை மாற்றுவது மெய்யறிவு என்னும் போதம் அப்படிங்கக்கூடிய ஞானத்தை நீ எனக்கு உணர்த்தினால் நான் அதன் வழி நின்று தேறுவேன் அப்படி சொல்கிறார். குளமிலாம் குணம் குறியிலாம் குறைவிலாம் கொடிதாம் புலமிலாம் தனக்கென்ன ஓர் பற்றிலாம் பொருந்தும் இளமிலாம் மைந்தர் மனைவி இல்லான் எவன் அவன் சஞ்சலமிலாம் முக்தி தரும் பரசிவன் என தகுமே. நீ ஒரு அடியவர் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சிவத்துக்குத்தான் குணம் கிடையாது குறி கிடையாது, அவனுக்குன்னு ஒரு வீடு கிடையாது, மனைவி கிடையாது, மக்கள் கிடையாது, சிவம் ஒரு தன்னா அப்படி இருக்கிறான். சிவன் அடியவர்களும் அபாரம், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு, இப்போ நான் வந்து வாசனை பழக்கத்தினால நான் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறேன், அந்த வாதனை பழக்கத்தினால் அப்படி இல்லாமல் குணம் இல்லாத யாராவது என்கிட்ட வந்து சொன்னால் இந்த உயிரோட இயல்பு அவ்வளோதான், குணங்குறி கடந்த அந்த நிலையில் நிற்கக்கூடியவங்க கூட ஒவ்வொரு நேரம் திரண்டு இருக்கிறாங்க, அவங்க அதை நினச்சி வருந்தி பாடியிருக்கிறாங்க. இப்போ இந்த சாதாரண சனங்கள் என்ன செய்வாங்க பாவம், இவங்களுக்கு வாச்ச அறிவு அவ்வளோதான், இவங்க அதை தவறுதலாக நினைந்து கொள்வார்கள், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குணமிலான் குணம் புரியிலான் குறைவிலான் கொடிதாம் புலமிலான் தனக்கென்ன ஓர் பற்றிலான், அவனுக்குன்னு ஒரு தான் தங்கி இருக்கக்கூடியதுக்குன்னு எதுவுமே இல்லாமல் அவன் அப்படி இருக்கிறான். அவன் யாருன்னு கேட்டால் இளமிலான், அவனுக்கு வீடு கிடையாது, மைந்தர் மனைவி இல்லான், குழந்தை குட்டின்னு எதுவுமே இல்லான், அவன் சஞ்சலமிலான், இவனுக்கு ஒருத்தனுக்கு தான் சஞ்சலம் வராது, இவன் யாருன்னா மெய்யடியவர், அவனை சிவம்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், சிவத்துக்கும் இதே தன்மை தான் பொருந்தும், அவனுடைய அடியவர்களுக்கும் இதே தன்மை தான் பொருந்தும், அதனால் அவனை சிவனென தகுமே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அருள் அனுபவமற்ற அடியவர்கள் குணங்குறி கடந்து அருள் அனுபவத்தில் தோய்ந்து நின்றால் அவர்களும் சிவமே என்று அடையாளப்படுத்தி காட்டுகிறார் நமக்கு திருவருள் குட்டி வைக்க. நாளைக்கு மீதியப்பார்க்கலாம்.